श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல ராமர் ஹம்சத்தை ராஜஹம்சத்தை சீதா பிராட்டியினிடத்துல போவதற்காக பிரார்த்தனை பண்ற சன்னிவேசத்தை நாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ போகச்சேயே ரொம்ப ரமணீயமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். நீ போனையானாக்க மலை முகடுகள்ல அந்த மலை உச்சியில அங்க இருக்கிற காட்டுல இருக்கிற வேடுவர்கள்லாம் ரெண்டு ரெண்டு பேரா ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவெல்லாம் பாப்பா உன்னை பார்த்த உடனே, இது மத்தியான வேளில பார்த்த உடனே, இது சந்திர நாட்டம் நீ வெளவெளியில் இருக்கிறத பார்த்த உடனே, அந்த கணவன் மனைவியா ஜோடி ஜோடியா இருந்துட்டு இருக்காள். அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிப்பா, பக்கத்துல இருக்கணும் பாரு, இங்க பாரு, இன்னொரு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு பாரு, இவ்வளவு வெயில் காஞ்சுட்டே இருக்குச்சு, ஒரு சந்திரன் ஒண்ணு வருது, இந்த சந்திரன் வேற இவ்வளவு வேகமா நகர்ந்து போறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பான். அசமயத்துல வந்திருக்கு, இது ராத்திரி தானே சந்திரன் வரும், இப்பயே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆகையால இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்கிறதுனால உனக்கே ரொம்ப இப்ப போற விஷயத்துல ரொம்ப உற்சாகமா இருந்துட்டு இருக்கோம், இப்பவே நீ கிளம்புன்னு ராமர் சொன்னார். அதுதான் நாம இதுக்கு மின் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்ப சொல்ற அங்கீ குருவன் அமிர்த ருச்சிராம் உற்பத்திஷ்ணோ சலீலம் சாயாமந்தவமணிமயோ மல்யவானேஷைலாம் சோபாம் வட்சியந்தியதிகலலிதாம் சோபமஹநாமதீந்தோ தேவசாதேருபஜனயத மனசாதிந்து பிம்பம். இப்போ ஒரு தாமரைக்காடு, தாமரைக்காட்டில் தாமரை இருக்குன்னா அது ஒரு பொய்கை இருக்குதானே இருக்கணும், ஒரு குளம் இருக்குதானே இருக்கணும். அந்த குளத்திலேருந்து இங்கேருந்து இப்பவே கிளம்பி கிளம்பி மேலே போ அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எந்த இடத்துல இந்த தாமரை காடு இருக்குன்னாக்க, மல்யவான்ற ஒரு மலை, அந்த மலைக்கு சமீபத்துல இது இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த அங்க அந்த இடத்துல ராமர் இந்த வருஷா காலம் முழுக்க தங்கி இருந்தேன்ற விஷயத்த ராமாயணத்திலேயே விஸ்தாரமா சொல்லிருக்கு. சததா வாலினம் ஹத்வா சுக்ரீவமபிஷிச்சேத வசன் மல்யவத பிருஷ்டே ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். சததா வாலினம் ஹத்வா, சகான்றதுனால ராமனை சொல்ல சொல்ற, வாலினம் ஹத்வா வாலிவதம் ஆன பிற்பாடு அதோட நிக்கல சுக்ரீவம் அபிஷிச்சேன்ற, சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். இப்படி ரெண்டும் நடந்த பிற்பாடு ராமர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டேன். வசன் மல்யவத பிருஷ்டே ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். மல்யவத பிருஷ்டே, அந்த மல்யவானுடைய தாழ்வரைகள்ல, அந்த மல்யவான்றது மலை, அந்த மலையினுடைய தாழ்வரையில ராமர் எழுந்தருள் இருந்தார் என்பத சொல்லியிருக்கு. ஆகையால அந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு பிரமாணமும் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஆஜகாம சகபிராத்ரா ததா பிரசிரவணம் கிரிம்னு இப்படி சொல்லியிருக்கு. அப்படின்னால இந்த இடம் எல்லாமே அந்த ரிஷ்யமூக்கு மலைன்னு சொல்லி சொல்றக்குமே அந்த மலையினுடைய பிராந்தத்தில் தான் இருந்துருக்கிற ஒரு இடம். இப்ப இந்த இடத்துல இருக்கிற, இப்ப இங்கேருந்து கீழே ஜலம் இருக்கு, பொய்கையில இருந்துருக்கு, உடனே உட்டேதாகான்னு சொல்லி சொன்ன உடனே உடனே கிளம்பணும்னு உட்டியேதாகான்னு சொல்றேன், இங்கேருந்து உடனே கிளம்பிடும்னு சொல்லி சொன்ன உடனே
எப்படி கிளம்புறது? கிளம்பினா முதல்ல எங்க வரப்போறது? மேல பறந்தாக்க முதல்ல எது வரப்போறதுன்னா மல்யவான் தான் வரப்போறது. இந்த மல்யவான் எப்படி இருக்கு அத்தான் அழகா சொல்லி சொல்ற. அதுல தங்காம இந்த மல்யவான் மேலேயே போனாக்க என்ன, இது ஒரு மலை வந்துட்டு மலை தாண்டின இதுல சத்தனா உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துக்குமோன்னா அப்படி இல்லாத இருந்து மேல போனாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க ஹம்சத்தினுடைய நிழல்லாம் இங்க வரும். அத பத்தி தான் இப்ப சொல்லி சொல்ற. அங்கே குருவன் அமிர்த ருச்சிராம் உற்பதிஷ்ணோ சலீலம் சாயாமந்தவமணிமயோ மல்யவான்ஷசைலகா மல்யவான். மல்யவான் பேரை உடையதாக இருந்திருக்கிற ஏஷசைலகா இந்த மலையானது என்ன பண்ணும் என்ன கேட்டேன். சலீலம் உற்பத்திஷ்ணோகோ அதீந்தோகோ என்பதாக சொல்றேன். இங்கேந்து ஹம்சம் கிளம்புறது, கிளம்பிச்சு மேல போறது, பறக்க போறது. அந்த பறக்கச்சே இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பறக்கிறதா, அதாவது இது பறக்கிறதே ரொம்ப கஷ்டம், பிரயத்தனம் ரொம்ப பிரயத்தனப்படுறதா அப்படின்னு இல்ல, அனாயாசமாக போறதா. சலீலம் நம்ம நூறுயோஜன தூரம் தாண்டினர், ஒரே மூச்சுல எங்கேயும் தங்காத தங்கினர் போனர். அப்ப மகேந்திர சிகரிலிருந்து சிகரத்திலிருந்து ஆரம்பிச்சு லங்கா பர்யந்த இருக்கிற பிராந்தம் முழுக்க ஒரே தாவல்ல தாவிட்டேன். இதுக்காக ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டதா அவர் அப்படின்னா ஒரு சிரமம் படல, விளையாட்டா தாண்டிட்டேன். இப்ப இந்த மல்யவான் மேல இது பறக்க போற, இந்த ராஜஹம்சம் பறக்க போறது, இப்ப இதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போறதா அப்படின்னா ஒரு கஷ்டம் இல்லையா. சாது உற்பத்தனம் கொர்வத்தா அப்படின்னு சொன்னார். அதாவது அது பண்றதே இதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். அதனால இந்த சரசுஜ வனத்துல இருந்து தாமரை காட்டுல இருந்து இந்த மல்யவான் மேல போறது, பட்சிகள்லாம் என்ன பண்ணோம்னா அப்பப்போ அங்கங்க ஒரு இடம் கிடைச்சதுன்னாக்க அந்தந்த இடத்துல விசிரமிக்கும். ஒரு பெரிய தோட்டம் வரும், அந்த தோட்டத்துல பழங்கள்லாம் பழுத்து குலுங்கி இருக்கும், பட்சிகள் மேல பறந்துட்டே இருக்கும். பறந்துட்டே இருக்கே ஒரு தோட்டம் பார்த்து அதுல நிறைய பழங்கள்லாம் இருக்கிறத பார்த்ததுன்னாக்க வெளியில் இறங்கிடும். இறங்கிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து அந்த ரெண்டு பழத்தை கொத்தி சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கிளம்போம், இந்த மாதிரி எல்லாம் கிளம்போம். இப்ப இந்த மல்யவான் எப்படி இருக்கும், அதுல நீ எப்படி போவ, இருந்துட்டு போவையா அதுல கொஞ்சம் தங்கிட்டு போவையா மேல போவையா? தங்கணும்னு சொன்னாக்கா அதுல ஒரு விசேஷம் இருக்கணும், விசேஷம் இல்லாத இடத்துல தங்காது பட்சிகள். இப்ப இந்த மல்யவான்ல என்ன விசேஷம் இருக்கும், அது எப்படி தங்குவதா தங்கறது இல்லையா, அதை பத்தி தான் இப்ப அடுத்த விசாரம் இப்ப சொல்ற. இப்ப இந்த பக்ஷி ராஜஹம்சம் மேல பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசிக்கச்சே இதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அமிர்த மாதிரி இருந்துருக்கா, அமிர்த ருச்சிராம்னு சொல்லி சொல்றது. அமிர்த ருச்சிராம் உற்பத்திஷ்ணோகோ சலீலம் சாயாம் அந்தஸ்தவமணிமயா மல்யவான் ஏஷசைலா. இந்த பட்சி மேல பறந்ததுன்னாக்க அந்த பட்சியினுடைய நிழல் விளவிலையில் அதுவே அமிர்தம் மாதிரி இருந்துருக்குன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப மல்யவான் எப்படி இருந்தாக்க அந்த நிழல் அமிர்தம் மாதிரி இருக்கும்ன்றத நாம யோசனை பார்க்கணும். ஏஷகா மணிமயகா மல்யவான் சைலகா மல்யவான் மணிமயா சாயாமந்தவமணிமயோ மல்யவான் ஏஷசைலா. ஏஷா மல்யவான் சைலா, ஏஷகான்றது அப்படி தொட்டு காமிக்கிற மாதிரி பக்கத்துல இருக்கு. ஏன்னா அங்கதானே இருந்துருக்கார் ராமரோ, அங்கேருந்தானே ஹம்சத்துக்கும் இத பார்த்து பிரார்த்தனை பண்ற, நீ போய் சீதா பிராட்டி போய் சமாச்சாரத்தை சொல்லுன்னு சொல்றதும் அந்த இடத்துல தானே
அப்ப பக்கத்திலேயே இருக்கிற மால்யவான் சொல்ற அந்த மால்யவான் பார்த்தோம்னாக்கா அப்படியே ரத்னமயமா இருந்துட்டு இருக்கும் மணிமயோ மால்யவான் ஏஷ சைலகா உற்பத்திஷ்ணோகோ தவ ஒரு அனாயாசமாக இங்கேருந்து மேல பறக்கிற அந்த பறக்கச்சே உன்னுடைய அப்படியே மேல பறந்துட்டு இருக்கிற உன்னுடைய நிழல் போய் அந்த மால்யவான்ல விழர்த்தம் சாயாமந்தவமணிமயோ மல்யவான்கேஷைலா அமிர்த ருச்சிராம் சாயாம் அங்கே ஒருவன் அப்படின்னு அர்த்தம் இந்த தாமரை மாதிரி இருந்துட்டு இருக்கிறது உன்னுடைய சாயைய அங்கீகாரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்ற தனக்குள்ளேயே பெற்றதாக இருக்கு இப்போ இன்னொரு ஒரு விசேஷணம் போட்டிருக்கு அந்த விசேஷணத்தினுடைய சுவாரஸ்யத்தை தான் பார்க்கணும் சோபாம் வட்சத்யதிகலலிதாம் சோபமானாம் அதீந்தோஹோ அதீந்தோஹோ சோபமானாம் சொல்லி சொல்ற அதீந்தோஹோ சந்திரனை காட்டிலும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கான் அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதீந்துஹு என்கிற சப்தம் ஆகாரத்துல சொல்றதா இல்ல அதாவது அந்த சந்திரனை காட்டிலும் சிறப்புன்றது எந்த அம்சத்துல அந்த பட்சிக்கு ஏற்பட்டிருக்குன்னு சந்திரன் வெளவிலையில் இருந்துட்டு இருக்கு இந்த பட்சியும் வெளவிலையில் இருந்துட்டு இருக்கு இந்த வெண்மையினால சொல்றதா இல்ல சௌட்டம் வெள்ளையா இருக்கிறது எல்லாம் சந்திரன் ஆயிடுமான்னு ஆகையில வெள்ளையா இருக்கிற வஸ்து மொத்தம் சந்திரன் ஆயிடுறதுன்றது லோகத்துல நாம பாக்குறது இல்லை ஆனா சில சில வஸ்துக்கள் அது சுட்டுவா ரொம்ப நன்னா அமைஞ்சதுன்னாக்க அது சந்திரன மாதிரி இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இருந்துட்டு இருக்கு இது ஆகாரத்துல சௌஷ்டவத்துல ரெண்டுத்திலையும் அந்த சந்திரனுடைய சந்திரனை காட்டிலும் அதீந்தோகம் இல்ல சந்திரனை காட்டில இன்னும் பிரகாசம் அதிகமாக இருந்துட்டு இருக்கான் இப்போ இந்த சந்திரன் மால்யவான் மேல சந்திரன் பிரகாசிக்கச்சே ரத்தனமயமாக இருந்திருக்கிற அந்த மால்யவான்ல சந்திரனுடைய பிரதிபிம்பம் தெரியுது அந்த ரத்னமயமா இருக்கிற பிரதிபிம்பம் தெரியறதுனால அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா பளபளப்படான்னு ரொம்ப நல்லா இருந்துருக்கு இப்ப இந்து பிம்பத்தை காட்டுல இன்னும் ஆச்சரியமா இருந்துருக்கான் இந்த அம்சத்தினுடைய பிம்பம் இந்துன்னு சந்திரன் சந்திரனுடைய பிம்பத்தை காட்டுல இன்னும் அதிசயமாக இருந்துருக்கு ஆகையாலதான் அதிக லலிதாம்னு சொல்லி சொல்ற அதிக லலிதாம் சோபாம் சந்திரனுடைய நிழல் விழுந்ததுன்னாக்க மால்யவான்ல எவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்குமோ அதை காட்டிலும் பன்மடங்கு அழகாக இருந்துட்டு இருக்கிறது என்பதாக சொல்ற சந்திரனுக்கு சுதாம்சுன்னு ஒரு பேர் சுதாம்சுன்னா சுத அப்படின்னு சொன்னாக்க சுதான்ற சப்தத்துக்கு அமிர்தம்னு பேர் அந்த கிரணங்கள்லாம் அமிர்தம் இருக்குமோ அது ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துருக்கிறது அந்த அமிர்தத்தை இப்ப சந்திரகாந்தியில எல்லாராலையும் படுத்துக்க முடியும் சூரியகாந்தியில படுத்துக்க முடியாது பட்ட பகல்ல போய் வெயில் ஒருத்தரால படுத்துக்க முடியுமான்னு படுத்துக்க முடியாது சந்திரகாந்தியை எல்லாரும் அனுபவிப்பா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் சந்திரகாந்தின்றது அதனால இந்த சந்திரபிம்பம் அந்த சந்திரனுக்கு சுதாம்சுன்றது பேர் சந்திரனை காட்டிலும் இது சோபாயமானமாக இருந்துருக்கு இன்னும் பிரகாசமாக இருந்துருக்கு அப்போ நீ என்ன உன்னுடைய நிழல் விழச்சே ஈஸ்வரனுடைய அந்த சந்திரனை படைக்கிற பரமபுருஷனுடைய மனசுக்கு அதுக்கு மேலாக இருந்துருக்கும்னு அர்த்தம் தேவஸ்யாதே ரூபஜனயதா மனசாதிந்து பிம்பம் சந்திரமா மனசோ ஜாத்தா
உபனிஷத்து சொல்றது, அதாவது இதில் சொல்றது, புருஷதுக்தத்தில் சொல்றோம், பாதோ செவிஷா பூதானி திரிபாத அமிர்தம் திவி இப்படிலாம் சொல்லிட்டு வரச்சே இப்போ பத்யாகம் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதா என்பதாக சொல்ற. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்ன, பிராமணோ சிமுகமாசீத் பாஹூரா ஜன்ய கிருதா ஊரு ததஸ்யத்வைஷ்யாஹ. அந்த புருஷன் இருக்காரு, புருஷ சப்தத்தினால சஹசிராட்ச சஹசிரபாத்னு சொல்லி சஹசிரசீர் இருக்கா புருட சஹசிராட்ச சஹசிரபாத்னெல்லாம் சொல்லக்கூடிய புருஷன் இருக்காரு. அந்த புருஷனுடைய முகத்திலேருந்து பிராமணோ சிமுகமாசீத் பாஹூரா ஜன்ய கிருதா அப்படின்னு முகத்திலேருந்து பிராமணன் தோன்றினான் அப்படின்னெல்லாம் ஏற்படுறது. க்ஷத்திரியர்கள்லாம் பாஹு ராஜன்ய கிருதா ஊரு ததசிய வைத்திய வைஷா வைஷன்லாம் தொடையிலேருந்து சொன்னால் பத்யாகும் சூத்ரோ அஜாயத அந்த திருவடியிலேருந்து தான், பெருமாளுடைய திருவடியிலேருந்து தான் சூத்ரர்கள்லாம் தோன்றினார் அப்படின்லாம் சொல்லிருக்கு. அதே இடத்துல தான் சொல்றதுக்கு சந்திரமா மனசோ ஜாதா என்பதாக. ஆதிதேவனாக எழுந்தில் இருக்கிற புருஷோத்தமனுடைய மனசுலேருந்து சந்திரனுக்கு உற்பத்தி சொல்லிட்ட. இங்க சந்திரமா மனசோ ஜாதகான்னு சொல்றது பரமாத்மானிடத்திலேருந்து உண்டானது, சதுர்முக பிரம்மாவனுடைய மனசுல உண்டானதுல அர்த்தம் இல்லை இதுக்கு. அப்போ அந்த மனசுலேருந்து உண்டானதுனால மானசமாக ஆயிடுச்சு. அந்த மானசத்துக்கான அதிக லலிதாம் காந்தியும் வட்சியத்தி என்பதாக சொல்றார். அந்த சந்திரனுக்கும் மேலான ஒரு நிழலை பார்த்து மால்யவான் என்ன பண்ண போறது அப்படின்னா, அந்த மனசை காட்டிலும் மேலானதாக இருக்கிறத நினைச்சு சந்தோஷமாக இருக்க போறதுன்னு அர்த்தம். அது சந்திரனை காட்டிலும், அந்த சந்திரனை பெறுவதை காட்டிலும் உன்னுடைய நிழல் பெறுவது மால்யவானுக்கு விசேஷமாக இருக்குன்னு அர்த்தம். சோபாம் வட்சத்யதிக லலிதாம் சோபமானாஹமதீந்தோஹோ தேவஸ்யாதேஹே உபஜனயதஹ மனசாதிந்து பிம்பாத் இந்து பிம்பம். ஆதேஹே தேவஸ்ய பரமபுருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய மனசுலேருந்து உண்டானது என்பதாக சொல்லி சொல்றார். இப்போ இதில் நிறைய விசாரம்லாம் பண்ணியிருக்கேன், இதுக்கு அர்த்தங்கள் பூர்வாச்சாரியாளுடைய வியாக்கியானங்களில் வேற பல பிரகாரமாக பண்ணியிருக்கா. அந்த மாதிரி வியாக்கியான அர்த்தங்கள் சொல்றதுக்காட்டிலும் இப்படி அர்த்தம் சொல்றது தான் உத்தமமாக இருக்கும்னு சுவாமி உத்தமர் சுவாமியினுடைய திருவள்ளம் நாம அந்த ரீதியிலேயே நாம இப்ப பார்த்துருக்கோம். மீதி அர்த்தங்கள்லாம் நம்ம விசாரமாக பட வேண்டிய அவசியமே இல்லை, இது அப்படியே இருக்கட்டோமோ அப்படின்னு. லோகத்துல வரைச்சு சாயன்றது இருக்க, சாயா சூரிய பிரியா காந்தி பிரதிபிம்பம் அநாயதே அநாதபே அப்படின்னு சொல்ற. இந்த சாயா சப்தத்தினால பிரதிபிம்பம் சொல்லப்படுகிறது. இது நிழல்னாக்க வெறும் நிழல்ல அந்த சந்திரனுடைய என்ன, இது மணிமயமாக இருக்கிறபடினால இதனுடைய பிரதிபிம்பமே தெரியும். இத்தனை நாள் வரைக்கும் மானசரோவர் அந்த கீழே இருக்க அந்த கீழே இருக்கிற ஒரு தாமரை காடா இருந்திருக்கிற ஒரு பொய்கையிலையும் சரி, ஹம்சங்களுக்கெல்லாம் வாழ்விடமாக சொல்லப்படுகிற மானசரோவர்னு சொல்லக்கூடிய அந்த அமராவதி பட்டணத்துல குபேர பட்டணத்துல இருக்கக்கூடிய ஏரியிலையும் சரி, ஹம்சங்கள் பறந்ததுன்னாக்க ஒரே சமயத்துல இத்தனை ஹம்சங்களும் பறந்தாக்க கீழே அத்தனை சந்திரன் இருக்க மாதிரி பழப்பலான்னு அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த ஏரிகளும் நீர்நிலைகள் தான் ஹம்சங்களுடைய பிரதிபிம்பத்தை இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திருக்கு. நீர்நிலைகள்ல தான் அந்த பிரதிபிம்பம் இருந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னாக்க மால்யவான்ற மலையிலையும் அந்த பிரதிபிம்பம் வந்ததுன்னாக்க அந்த மலைக்கே ஒரு பெரிய ஒரு கீர்த்தி ஏற்படுறது என்பதாக சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல
சுவாமி உத்தமர் சுவாமி இன்னொரு அர்த்தத்தை சொல்லி சொல்ற ஹம்சம் ஆச்சாரியம் தானே அப்ப சொல்லச்சு அதாவது இங்க மால்யவான்னு சொல்றதுக்கு அங்கீகுர்வன் அமிர்த ருச்சிராம் உத்வதிஷ்ணோ சலீலம் ஷாயாமந்தவமணிமயோ மல்யவான் ஏஷ சைலகாம் கீழே சொன்ன ஆச்சாரிய பதம் வகிக்கிறவளாக இருந்துருக்கிறவா சம்சாரத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் தாண்டினவர்களாக இருக்கணும் இதுல ஈடுபட்டவர்களாக இருக்கக்கூடாதுன்றத பத்தி சொல்லி சொன்னேன் இப்ப சொல்றேன் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்பி போற ஹம்சம் கிளம்புற மாதிரி ஆச்சாரியெல்லாம் ஒரு சமூகத்துல இருந்துட்டு இருக்காரு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சச்சிஷ்யாளுக்கு அவ சிஷ்யாளா இருக்கிறவள நல்வழிப்படுத்துறதுக்காக கிளம்பி போற அப்போ அங்க இருக்கிற சிஷ்யாள்லாம் கையில மால்யவான்னு சொன்ன மாலையை கையில வச்சுட்டு என்னை விட்டு போகக்கூடாது எங்களை விட்டு போகக்கூடாதுன்னு வேண்டுவானா அதுக்காக நீ அங்க தங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இவா இத்தனை சிஷ்யவள் நம்மள ஆதரம் பண்றான் இவாளை விட்டு நம்ம எப்படி போறது இவாளோடய நாம இருந்துருவோம் இவாளெல்லாம் ரொம்ப கௌரவமா இருக்கா எப்படியே இருந்துருவோம்னு நினைச்சாக்க இன்னொரு சிஷ்யால அவளை எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு யாரும் இல்லாத போயிடுவான் அவ கஷ்டப்பட்டுட்டே இருப்பா அதுக்காக ஒரு இடத்துல கிடைக்கிற ஒரு புரஸ்காரத்தை முன்னிட்டு நாம அங்கே இருந்துருவோம் இந்த புரஸ்காரங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்போம்ன்றது பண்ணக்கூடாதுன்றது தான் சொல்ற இங்கேயும் ஹம்சத்தை பார்த்து என்ன சொல்றன்னா அங்கீகுருவன் அமிர்த ருச்சிராம் உத்வதிஷ்ணோ சிலாம் சாயா வந்த சோமணிமையோ மால்யவான் ஏஷ செயலகான்னு நீ வெறும ஒரு தலையாட்டு அங்கீகாரம் பண்ணிட்டே கிளம்பி போயிட்டே இருந்துன்னு அர்த்தம் அதுக்கு அதாவது அதுக்கோசரம் அங்க உட்காண்டிட கூடாது கீழே பார்த்தோம்னா உன்னுடைய பிம்பம் நல்லா தெரியறது அழகா இருக்கு இந்த ரத்னமயமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வேடிக்கை பார்த்துட்டு இங்க உட்காண்டிட கூடாது இது ஜஸ்ட் அது வெறும இவா சொல்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போகணும்னு ஹம்சத்தை எப்படி பிரார்த்தனை பண்றாரோ அந்த மாதிரி ஆச்சாரியரிடத்துலயும் பிரார்த்தனை பண்ற சரி சரி என்ன பண்ணலாம் இவர் பட்டு போயிட்டாருனாக்க இவரையே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு என்ன பண்ணணும் இப்ப இந்த நிலை பாஷிகார் காலத்துல கூட ஏற்பட்டது பாஷிகார் காலத்துல பாஷிகார் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து அவள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா பாஷிகாருடைய சரம தசையில பாஷிகார் திருநாடு அலங்கரிச்சுட்டாருனாக்க தங்களுக்கு எல்லாம் என்ன வழின்னு தெரியலையே என்ன சொன்னார் அப்போ பாஷிகார் நியமிக்கிறேன் அவளை ஸ்ரீபாஷ்யத்தை பிரகர்த்திப்பித்தல் என்கிற பிரதம கட்டளைய நியமிக்கிறேன் அப்ப யாரெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை பாக்குறவளோ பாக்குறவ அந்த சேவிக்கச்செல்லாம் பாஷிகாரே கண்ணுல தெரியும் அவ பாஷிகாருடைய பிரதிபிம்பமாக இருந்துருக்கு அந்த பிரதிபிம்பத்தை விட்டுட்டு போறேன் தாவும் தான் பட்டு போறேன் தவிர அந்த பிரதிபிம்பம் இங்கே இருந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அதுக்காக இப்ப என்ன பண்றேன்னா இங்க சாயேன்னு சொல்லி சொன்னோம்னா சாயா சித்திரம்னு எடுத்துனோம்னா போட்டோ கூட சொல்லிடலாம் ஆச்சாரியாளுடைய போட்டோவை வச்சுக்கிறது இது பண்றதுன்னா ஆச்சாரியாளுடைய அவ விட்டுட்டு போனதாக இருந்திருக்கிற கிரந்தங்கள்லாம் சாய மாதிரி அந்த கிரந்தங்கள் அவளுடைய உபதேசங்கள் அந்த உபதேசத்தெல்லாம் நாம மனசுல கொள்ளணும் என்பதாக இன்னொரு அர்த்தம் இருக்கு இங்க இருக்கிறவா என்ன பண்றதுன்றதுக்கு சரி இப்ப அந்த சாயா எப்படி இருந்துருக்கா அப்படின்னா ஜாதானாம் பிராணினாம் மரண சம்பவேபி பிரதிகரு திருகி பகுகாலம் ஸ்தாசியத்தின்னு சொன்னார் ஆச்சாரியனுக்கு கூட விபவ தசைன்றது ஒரு காலத்துல முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஆனா ஆச்சாரியனுடைய சீசூக்திகளும் ஆச்சாரியனுடைய பிரதிகிருத்தியாக இருந்திருக்கிற இந்த சாயா இதுவும் இருக்க இந்த போட்டோ எல்லாம் இருந்திருக்க அது என்னைக்கும் போகாது எப்பவும் இருந்திருக்கும் ஆகையால இதை கொண்டு நாம சந்தோஷப்பட்டுக்கணும்னு அர்த்தம் இதுக்கு மேல ஒரு கேள்வி ஆச்சாரியன் நேர ஏழிருக்கச்சே
மக்னான் உத்தரத்தைன்னு சொல்லி சொல்லச்சே காருண்யா சாஸ்திரபாணினான்னு சொல்லி பெருமாளே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி நம்மள மாதிரி இருக்கிறவாளே சாஸ்திரபாணினா இந்த சாஸ்திரத்தையே கையாக உடையவராக கொண்டு நம்மள மாதிரி இருக்கிறவாளை அவர் தூக்கி விடுறேன்னு சொல்லி சொன்னோம். இந்த சாயை போய் என்ன பண்ணும், ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு இது காரணமாக ஆகுமான்னா இந்த சாய அடுத்த கேள்வி, கட்டாயம் ஆகும். இந்த பிரதிபிம்பமும் சாயையுமே கூட ஆகும். ஏகலவ்யன் என்ன பண்ணா, துரோணாச்சாரியிடத்துல அவருடைய பிரதிமைய பண்ணி வச்சிருந்தோம், பண்ணி வச்சுட்டு அவன் யுத்த அந்த அம்புகள்லாம் எப்படி போடுறது என்னன்றது அந்த சாஸ்திரத்தை ஒவ்வொன்றையும் அவர்கிட்ட சொல்லி 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 அவர் குருவா சொல்றதாக சொல்லி அபியாசம் பண்ணி அவனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டது. அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய ஸ்ரீசூக்திகள்லயே ஆச்சாரியன், இப்போ நாம இத்தனை பேரும் தேசிகனை கொண்டாடுறோம், தேசிகன் என்னைக்கோ 750 வருஷத்துக்கு முன்ன 700 வருஷத்துக்கு முன்ன எழுந்தருள் இருந்தவர், 650 வருஷம் 700 வருஷம் முன்ன எழுந்தருள் இருந்தவர், என்னைக்கும் கொண்டாடுறோம்னாக்கா அவர் போட்ட வழிதான், அவருடைய அந்த கிருதிகள் தான், கிருதிகள்னா அவர் எழுதின கிரந்தங்கள் இதெல்லாம் தான் இன்னைக்கும் நம்மளை நல்வழிப்படுத்துகின்றன. இதோட மாத்திரமில்லை, என்னைக்கு வரவாளுக்கும் இன்னும் எத்தனை தலைமுறை வந்த வரவாளுக்கும் அவளுடைய இந்த கிருதிகள் இருக்க சாயை இருந்துட்டு இருக்க இது அனுகிரகம் பண்ணதான் போறது. ஆகையால அந்த சாட்சாத் ஆச்சாரியனை காட்டிலும் சாயைக்கு இன்னும் விசேஷம் இருக்குன்னு சொன்னோம். ஸ்வக்ருதி ஸ்வாகமாந்தாரிய சுவாமி தேசிகனுடைய குமாரர் நயனார் ஆச்சாரியர் ஒரு பிரார்த்தனை பண்ற, அந்த பிரார்த்தனாஷ்டகத்துல ஒரு ஸ்லோகம் எனக்கு கிடைச்சது, எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்ல, ஹே அகமாந்தாரிய ஸ்வத்கிருதி ஸ்வாகமாந்தாரிய சம்யக்ருத பரிசிரமைஹி நித்யயோகோ மகாபாங்கைஹி ஸ்வதேகாந்திபிஹி அத்து நஹ என்பதாக சொல்ற. அற்புதமான பிரார்த்தனை, நான் உம்முடைய எல்லா நாளும் இருக்கணும்னு சொல்ல, தேசிகன் திருநாடு அலங்கரிச்சுட்டா நானும் அங்க போயிடணும்னு பிரார்த்தனை பண்ணல. அங்க நயனாராச்சாரியார் பிரார்த்தனை பண்றது என்னன்னு கேட்டோம்னா, எனக்கு சில பேரோட சங்கமம் ஏற்படட்டும், சில பேரோட சேர்க்கை ஏற்படட்டும் என்பதாக. யார் அந்த சில பேர் என்ன கேட்டோம்னா, ஸ்வத் கிருதிஷு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள். இன்னைக்கு நாம ஹம்ச சந்தேசத்தை சேவிக்கிறோம், இந்த ஹம்ச சந்தேசம் மாதிரி எத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை ஸ்தோத்திரங்கள், யாதவாபிதயம், ஹம்ச சந்தேசம்ன்றது கிருதிகள், இப்படி சாகித்யங்கள், சுவாமியினுடைய தத்துவமுத்தாக்கலப்பம், நியாய சித்தாஞ்சனம், சததூஷணி, அதிகரண சாராவடி, இப்படி எத்தனை உண்டோ சர்வார்த்த சித்தின்னு சொல்ற மாதிரி அத்தனை கிரந்தங்கள்லையும் யார் மூண்டவர்களாக இருந்துட்டு இருக்காளோ, ஸ்வக்ருதிஷு சம்யக்ருத பரிசிரமைஹி, கிருத பரிசிரமைஹி சம்யக்ருத பரிசிரமைஹி, இந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை எப்பவுமே சொல்லிண்டு அதுலயே அப்படியே உழண்டு இருக்க வாழ்க்கை, அவள்லாம் தான் மகாபாகால்னு சொல்றார், அவள் தான் மகான்கள், அவள்லாம் தான் உண்மையிலேயே பெரிய பாக்கியம் பண்ணினவர்கள், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஸ்வதேகாந்திபிஹி, ஸ்வதேகாந்தி அனன்ய பிரயோஜகமாக எம் சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகளை சேவிக்கிறதே பரம புருஷார்த்தம்ன்ற ஒரே எண்ணத்தோட தேசிகனுடைய சீசுக்திகளை சேவிக்கிறவர்கள். தேசிகனுடைய சீசுக்திகளை நிறைய பேர் சேவிக்கிறார், நிறைய பேர் வாசிக்கலாம், விதேசியெல்லாம் கூட பார்க்கலாம், இதுல தோஷம் சொல்றதுக்கோசரம் பாக்குறவா நிறைய பேர், அதாவது அது சில பேர் இருக்கார். இது என்ன தெரிஞ்சுக்கிறான்னு வெறும ஒரு காமனா கதை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறவா சில பேர், அப்படிலாம் இல்லாத சுவாமி சாதிச்ச ஒவ்வொரு கிரந்தமுமே முக்தி பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லதுன்ற ஒரு பக்தி ஸ்ரத்தையோட யார் அந்த சுவாமியினுடைய சீசூக்திகளை சேவிக்கிறவர்களாக இருந்திருக்காளோ
அவள்தான் உண்மையான பாக்கியசாலிகள், அவள்தான் மகான்கள், அந்த மகான்களோட எனக்கு சம்பர்க்கம் வரட்டும், அவளோட சேர்க்கை வரட்டும்னு பிரார்த்தனை பண்றார் குமாரவரதாச்சாரியார் இந்த பிரார்த்தனை அஷ்டகத்துல. ஸ்வத்கிருதி ஸ்வாகமாந்தாரிய சம்யக்கிருத பரிசிரமைகி நித்தியயோகோ மகாபாகை ததேகாந்திபிரஸ்து நகா. சுவாமியினுடைய கிருதிகள் எல்லாமே சுவாமியினுடைய சாய, சுவாமியினுடைய பிரதிபிம்பம். அப்ப அந்த பிரதிபிம்பத்துக்கு சுவாமி விபவத்துல எழுந்தாக்க அப்ப யார் யாரெல்லாம் இருந்தாலோ அவளையெல்லாம் நல்வழிப்படுத்திருப்பார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த விபவத்துல எழுந்துள்ள இருந்த காலத்துல இருக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிற நமக்கும் வழியாக இருக்கிறது, பிரதிபிம்பமாக இருந்திருக்கிறது சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள். அதுதான் இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய ஸ்ரீசூக்திகளால இங்க சொல்லணும்னு விஷயம். சாயாமந்தவமணிமய மல்யவான்யேகசைல அதீந்தோகோ சோபமானாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னொன்னு சொல்ல சொல்றேன். அதீந்தோகோ சோபமானான்னு சொல்லச்சு, இந்துன்றது சந்திரன், சந்திரனுடைய சந்திரனை காட்டிலும் இன்னும் விசேஷமாக இருக்கிறதுன்றது சொல்லணும் இந்த இடத்துல. அப்ப சந்திரனை காட்டிலும் விசேஷமாக இருக்குன்னாக்க யதிராஜ சந்திரம் உபராங்க தூரகம்னு சொல்லி எம்பெருமானார சாதிக்கிறார் சுவாமி. அந்த சந்திரனுக்கும் நம்ம லோகத்துல பாக்குற சந்திரனுக்கும் யதிராஜ சந்திரனுக்கும் ஒரு ஒப்புமை. இவ சந்திரனும் பிரகாசிக்கிறது, எம்பெருமானாரும் பிரகாசிச்சுருக்கார், ரெண்டு பேரும் ஒன்றுதானே சந்திரன் மாதிரி எழுந்துள்ள இருந்துருக்காருன்னு சொல்லி சொன்ன அதுக்காட்டில் இதுக்கு விசேஷம், எதிராஜ சந்திரனுக்கு விசேஷமா. உபராக தூரகம்னு சொல்ல உபராகம்ன்றது அப்பப்போ வரக்கூடிய கிரகணம், சந்திரனை ராகு கிரகம் கேத்து கிரகம்னு இது கிரகணம் பிடிக்கும். ஆனா எத்திராஜனை யாரும் எம்பெருமானார யாராலையும் பிடிக்க முடியாது. அதே மாதிரி சந்திரன் அகலங்க யோகினம்னு சொல்லி சொல்றார், அதுல கலங்கமே கிடையாது. அது இந்த எத்திராஜ சந்திரனுக்கு இருக்கக்கூடிய ஒழு நிகமாந்த நீதி ஜலதே ஸ்பிருஷம் மகத்து. இந்த உப்பு சமுத்திரத்திலேருந்து பார்த்தோம்னா அந்த சமுத்திரத்திலேருந்து தானே சந்திரன் தோன்றது. ஆனா நிகமாந்த நீதி வேதாந்த மாசில ஒரு சமுத்திரம், அந்த அந்த சமுத்திரத்தினுடைய தரையை தொட்டுண்டு இருக்கிறவராக எம்பெருமானார் இருக்கார்னு எல்லாம் அந்த சந்திரனை சொல்றார். இப்ப ஆச்சாரியால் அதீந்துவாக இருந்துருக்க சந்திரனை காட்டிலும் விசேஷமுடையவர்களாக ஆச்சாரியால்லாம் இருந்துருக்கான்னு இன்னொரு ஒரு அர்த்தம். அடுத்தது சாயாமந்தவமணிமயோ மல்யவான்யேகசைல சோபாம் வட்சத்யதிகலலிதாம் சோபமஹநாமதீந்தோஹோ. சரி, சந்திரன்லாம் என்ன பண்றதுன்னா ஓஷதிகள்லாம் ரக்ஷணம் பண்றது, சந்திரகாந்தியினாலதான் ஓஷதிகள் அதெல்லாம் ரட்சிக்கப்படுகின்றன. பெருமாளும் சொல்றேன்னா தானும் சந்திரனாக இருந்துட்டு ஓஷதிகள்லாம் ரட்சிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அந்த ஓஷதிகள் இருந்தா தான் ஜனங்களை போஷிக்கும். இப்ப ஆச்சாரியால் என்ன பண்றா அப்படின்னா இந்த ஆத்மாக்களுக்கு ஞானமாகிற ஒரு அமிர்தத்தை கொடுத்துட்டு சுதாம்சு அமிர்தாம்சுன்னு எல்லாம் சந்திரனுக்கு பேர். இந்த ஞானமாகிற அமிர்தத்தை கொடுத்து எல்லா இடத்துலையும் அங்கங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் அவ நோவோடு இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ஓஷதி மாதிரி இருந்துருக்கு. இந்த ஓஷதியை கொடுத்து அவளை சந்தோஷிப்பிக்கிறவளாக இருந்துருக்கு. ஆகையால ஆச்சாரியாளுடைய பிரதிமை, பிரதிமைய பிரதிபிம்பமாக சொல்லப்படுகிறதாக இருந்துருக்கிற அவருடைய ஸ்ரீசூக்திகள், ஆச்சாரியாளுடைய திரு உருவ
கடங்கள் கடன்னு சொல்லி அவ்வளவு ரொம்ப கொச்சையா சொல்றதை காட்டிலும் திவ்யமங்கல விக்கிரகத்தை இன்னும் அர்ச்சாரூபமா கூட எழுந்தருளை பண்ணிக்கிறா. இது எல்லாமே எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களையும் கொடுக்க வல்லதுன்றதையும் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். அங்கீகுர்வன் அமிர்த ருச்சிராம் உத்பதிஷ்ணோ சலீலம் சாயாமந்த தவமணிமயோ மல்யவான் ஏழசைலாம் சோபாம் வட்சத்யதிகலலிதாம் சோபமானாஹ மதீந்தோ தேவஸ்யாதேருபஜனயதஹ மானதாதிந்துபிம்பம். அடுத்த ஸ்லோகம். மார்கௌ சம்யங் மம ஹனுமத வர்ணிதௌ த்வௌ தயோஸ்தே சக்யா சன்னோப்யனதி சுபகஹ பஷ்சிமோ நித்யவர்ஷஹ பிராச்சீனேதி பிரதிஜனபதம் சம்ஹதாவத்புதானாம் மக்னா திருஷ்டிஹி கதமபி சகே மத்கிருதே தே நிவாரியா. இந்த மல்யவான்றது பக்கத்திலேயே இருக்கிற மலை. இந்த மலையை தாண்டின உடனே உனக்கு போறதுக்கு ரெண்டு வழி சொல்லிருக்கு. அந்த ரெண்டு வழி பிரியறது, அந்த பிரிச்சு பிரியச்சே அந்த அதுல போய் தாண்டி போய் ஏடாவிடமா போயிட்டோம்னாக்கா என்ன பண்றது? அதுக்காக எந்த வழியில போகணும்ன்றத சொல்ற. முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய பதபதார்த்தங்கள்னால வரக்கூடிய அன்வயத்தை பார்ப்போம், அப்புறமா அதனுடைய விசேஷத்தை பார்ப்போம். சகேன்னு சொல்லி ஹம்சத்தை சொல்ற. ஹம்சம்தான் தோழனாக இருந்துருக்கு. ஹம்சம் வந்து அங்கீகாரம் பண்ணிட்டு ராமர் அதாவது தன்னுடைய பேடையின் இடத்துலையும் சொல்லி நண்பனுக்கு ஒரு சிரமம் வருதுன்னாக்கா அந்த சிரமத்தை பார்த்துட்டு நாம இருக்கிறதா என்கிற ஒரு எண்ணத்தோட பூர்ணமான சந்தோஷத்தோட ராமனுடைய சிரமத்தை போக்கடிக்கணும், சீதா பிராட்டியினுடைய சிரமத்தை போக்கடிக்கணும்ன்றதுக்காகவே இப்ப ராமர் பண்ற ஆதேசத்தை அப்படியே ஏத்துக்கிறதாக இருந்துருக்கு. ரெண்டு வழிகள் எனக்கு இந்த சம்மைக்கு ஹனுமதா வர்ணித்தவுன்னு சொன்னார். ஹனுமான் ரெண்டு வழிய சொல்லி சொல்லிட்டேரோ அதை விஸ்தமா சொல்லிட்ட. அதுல ஒரு வழி மேற்கதா இருக்கு, இன்னொரு வழி இன்னொரு பக்கமாக இருந்துருக்கு. அந்த வழியில வரைச்சே சக்யா சன்னோ பியனதி சுபகா பஷ்டிமோ நித்திய வருஷா அப்படின்னா, அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மூலமாகவும் போலாம் லங்கைக்குன்னு அர்த்தம். அந்த மேற்கு வழியில இருந்துட்டு இருக்கிறது இருக்க சஹ்ய மருக மலைன்றது பேரு, அதுக்கு நெருங்கியதாக இருக்கிறதுனால அங்க எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டு இருக்கும். மழை பெஞ்சா ஹம்சத்துக்கு பிடிக்காது, அது போயிடும். ஆகையால உனக்கு பிடிக்காத ஒரு வழியில ஒண்ணு போகணும்ன்றது சொல்லல. நீயா எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற, அப்படி இருக்கச்சே உனக்கு எது அனுகூலமா இருக்கும்ன்றத நான் சொல்றேன்னா, ஆசன்னோபி அனக சுபகாக, அது கிட்டக்க இருந்தா கூட இது அவ்வளவா அது உனக்கு அது அவ்வளவா பிடிச்சதா இல்லாத இருக்கும். சரி, ஆகையால என்ன பண்ண சொல்றேன்னா இன்னொரு வழியில போ. பிராச்சீனாத்து அந்த பிராச்சீனமான ஒரு வழி இருக்க, ஒரு கீழ் மார்க்கம் இருக்க, அந்த பிராச்சீன்றது திக்கு. அந்த கிழக்கு திக்கால போனோம்னாக்க எல்லா தேசமும் பல பல அற்புதங்கள்லாம் இருக்குன்றன. அது மொத்தத்தையும் நீ பார்த்து அந்த ஒரு இயற்கைய ரசிச்சுண்டே நீ போனேன்னா மக்கிருத்தைய நிவாரியான்னு சொன்னார். அங்க போக வேண்டிய விஷயம் என்னன்னாக்க எனக்காக சிலதெல்லாம் விளக்கணும், அவற்றை பாராமல் போனோம், உன்னுடைய பார்வை அதுல கீழே விழுந்துருத்துனாக்கா அதுலயே ஈடுபடுறோட ஆயிடுவ, அந்த மாதிரி இல்லாத இப்படி பண்ணணும்னு அர்த்தம் இருக்கு. இப்ப விசேஷ அர்த்தத்தை பார்ப்போம். இந்த இடத்துல இப்ப இந்த ஹம்சம் கேட்கறது, இதோ இருக்கிற மல்யவான தாண்டிட்டு போன்னு சொல்லிட்டாரு.
தன்னுடைய ஸ்வஸ்தானமாக இருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை சரசு ஜவனம் தாமரை காடோடு இருந்துருக்கிற நீர்நிலை இதோன்னு கையிட்டு காண்பிச்ச இடம் மால்யவான்ற மலை இதை தாண்டிட்டேன் நான் அப்புறம் எப்படி போறது கிழக்க போறதா மேற்க போறதா எப்படி போறதுன்னு தெரியலையே அதை நேர் அதை உபதேசம் பண்றதுக்காக ரெண்டு மார்க்கம் இருந்துருக்கு ரெண்டு மார்க்கம் இருக்கச்சே அதுல ஒரு மார்க்கம் உத்தமமான மார்க்கம் இன்னொரு மார்க்கம் கரணமுருடான மார்க்கம் அந்த மார்க்கம் உனக்கு அந்த வழி உனக்கு அவ்வளவா ருச்சிக்காது உனக்கு திருப்தி எடுக்காது அப்படின்னு சொன்னார் ஹனுமான் லங்கைக்கு போயிட்டோம் இவருக்கு எப்படி தெரியும் அந்த ரெண்டு வழியும் ராமரன்மோ லங்கைக்கு போனதில்லை அங்கேருந்து அயோத்தியிலேருந்து கிளம்பி மால்யவான் பர்யந்தம் இருக்கிற ஸ்தானத்துல வந்திருக்கார் அது வரைக்கும் இருக்கிற இடமானா தெரியும் இதுவா இன்னும் தெற்க போறது இடம் இது இவருக்கு எப்படி தெரியும் என்ன சொன்ன ஹனுமான் லங்கைக்கு போயிட்டேன் போன பிற்பாடு ரெண்டு மார்க்கத்தை அவர் காண்பிச்சு கட்டுறான் அத்தான் இந்த இடத்துல சொல்ற மார்கௌ த்வௌ ஹனுமதா சம்யக்கு வர்ணிதௌ இரண்டு மார்க்கங்கள் ஹனுமானாலே காண்ப சம்யக்கு வர்ணித்தவ் ஹனுமானால காண்பிக்கப்பட்டதுன்னு சொன்னார் ஹனுமான் மாத்திரம் ரெண்டு வழி என்னத்துக்கு போகணும் ஒரு வழியே நன்னா இருந்துருத்துன்னாக்க அந்த வழியோட போயிடலாம் இல்லையோ இன்னொரு வழி என்னத்துக்காக போகணும் ஹனுமானுக்கு இப்படி ஒரு கேள்வி வருது அப்போ ஹனுமான் வானரமாக போயிட்டு அப்படின்னால வானரங்கள்லாம் நிறைய மழை பெய்யற இடமா இருந்துன்னாக்கா அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும் அந்த இடங்கள்ல நிறைய செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கும் அங்க பழங்கள்லாம் நிறைய பழுத்து தொங்கின்னு இருக்கும் ஆகையால நிறைய மழை இருக்கிற இடத்துல பிராந்தத்துல மறு பிராந்தத்தை காட்டிலும் மழையோட இருக்கிற சுபீட்சமா இருக்கிற பிராந்தத்துல குரங்குகளுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதனால அந்த பக்கம் போயிட்டு இருந்த சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல எந்த இடத்துல இருந்துட்டு யோகம் பண்றதுன்றத பத்தி ஒவ்வொரு திவ்யதேசமா ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வரேர் மேலேருந்து சொல்லிட்டு வரேர் மேருமலையை தாண்டி ஹிமவத் பர்வத்தில இருந்து இங்க இருக்கலாமா அங்க இருக்கலாமான்னு எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரே அதெல்லாம் வரைச்சே மேற்கு தொடர்ச்சி மலை அந்த சகியாத்ரி அந்த கேரளாக்கு அனண்ட பக்கம் இருக்கக்கூடிய அந்த மலை பிராந்தம் இருந்துருக்க அந்த மலைகளை பத்தி சொல்லச்சே ரொம்ப நன்னா இருக்கும் அதுல ஒண்ணு அந்த இடத்துல அதிரமணீயமாக இருந்துட்டு இருக்கும் ரொம்ப சீதமும் இல்லை ரொம்ப வெயிலும் இல்லாத நன்னா இருந்துட்டு இருக்கோம் ஆனா சரி அந்த இடத்துல தான் இருந்துட்டு நம்ம தபஸ் பண்ணுவோமேன்னு சொன்னாக்க யோகம் பண்ணலாம் பக்தி யோகம் பண்ணலாம் என்ன அங்க தேவதைகள் முதற்கொண்டு அந்த இடத்துல அந்த இடத்தினுடைய விசேஷத்துல அனுபவிக்கிறதுக்காகவே சந்தோஷத்துக்காகவே வந்துருவாளாம் அங்க மொத்த பேரும் அந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் சொல்றோமே அந்த மாதிரி அவளுக்கு எல்லாமே பரம போக்கியமாக இருக்கிற ஸ்தலங்கள் அவள்லாம் வந்துட்டோம்னாக்க நம்மளால பக்தி யோகத்துல ஈடுபட முடியாது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஆகையில இந்த இடம் நமக்கு வானாம்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதாக சொல்றேன் இப்போ அங்க அதிவருஷ் நிறைய மழை பெஞ்சு நல்லா சுபிக்ஷமாக இருக்கிறது இது ஒரு பிராந்தம் குறைஞ்சுக்கு வேணா அதெல்லாம் பிடிக்கும் ஹம்சத்துக்கு அது பிடிக்குமான்னாக்கா அதுதான் சொல்றேன் மம ஹனுமதா வர்ணித்தவு துவௌ மார்கௌ என்னிடத்துல வந்து நன்னா சொல்ல அந்த இடம் எப்படி எல்லாம் போனன்னு இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் திருஷ்டா சீதான்னு வேணா ஒரே வார்த்தை முதல்ல சொல்லிட்டேன் நான் பார்க்கப்பட்டால் சீதான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா ஹனுமார கிட்ட உட்காந்து வச்சு நீ எப்படி போன எங்கெங்கெல்லாம் போன என்னென்ன அல்லாடின என்ன பண்ண அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நீ சொல்லணும் நீ சொல்லணும்னு ஹனுமார்கிட்ட கேட்டுண்டவர் அந்த மாதிரி கேட்கச்சே ரொம்ப ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு வரையர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார் அதுல ஒரு விஷயம்தான் லங்கைக்கு போறதுக்கு ரெண்டு மார்க்கம் இருக்கு அப்படின்றத சொல்லி சொல்றார் சரி இந்த ரெண்டு மார்க்கம் இருந்ததுன்னா இந்த ரெண்டு மார்க்கத்துல அதுல இருக்கக்கூடிய லாபம் நஷ்டம் ஹிதம் அஹிதம் இது ரெண்டும் நாம தெரிஞ்சுட்டுதான் பிரயோகம் போகணும் இப்ப எந்த மார்க்கத்துல போறதுன்றதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு சொல்ற த
तत्र एको मार्गः माल्यवतः पश्चिमः माल्यवान्ற மலைக்கு மேற்கு பக்கமாக போகக்கூடியது சக்யாசன்னோப்பியனதி சுபகா பச்சிமோ நித்யவர்ஷா சக்யாசன்னகா அதாவது சக்யமலைன்னு பேர் அதுல அந்த சக்யமலைன்றது இருக்க அது மேற்கு பக்கத்துல போனோம்னாக்க கிட்டக்கே வந்துடுவோம் அந்த மலையை தாண்டி போகணும்னு அர்த்தம் சஹ்யமலையை தாண்டி போகணும் அது சீக்கிரம் வந்துடுறது சரி சஹ்யா தன்னோ அனதி சுபகா பசிமோ நித்தான் அது அனதி சுபகான் சுபகா அனதி சுபகா சுபக சித்திரகூட்டோ சௌன்னு வால்மீகி சித்திரகூட்ட மலையை சொல்லி சொல்றேன் இந்த சித்திரகூட்ட மலை ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணது ரொம்ப சந்தோஷமானது என்றெல்லாம் சொன்ன சொன்ன இந்த ஹனுமனுக்கு ஹனுமானுக்கும் அவர் போனார் அந்த வழியா அப்படின்னா இல்ல ஹனுமானும் அந்த சமயத்துல தான் வெறும் சமயத்துல வேணா மழையோட இருந்துட்டு இருக்கிற இடங்கள்லாம் பிடிக்கும் செழிப்பான இடங்கள்லாம் குரங்குக்கு பிடிக்கும் ஆகையால அவருக்கு தெரியும்னு சொல்லலாம் தாம் போற காலம் வேகமா போய் ஒரே க்ஷணத்துல திரும்பி வந்து சீதையை கண்டுபிடிக்கணும் பார்க்கணும்னு சொல்லி போகச்சே ஹனுமார் அந்த வழியில போகல ஏன் போலன்னா மழை ஒரு தடங்கலா இருந்துடும் எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டு இருக்குமா அந்த இடத்துல அது வந்து சுகரூபமாக ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்ற அதனால என்ன ஆகும் அந்த குரங்கெல்லாம் முள்ள முள்ளு மழை பெஞ்சிருந்துன்னாக்க குரங்கா இருந்தா கூட முள்ள முள்ளுதான் போக வேண்டிய முடியும் சரி இப்போ எனக்கு என்ன ஆச்சு குரங்குக்கு வேணா மழை பெஞ்சுனாக்கா தாவ முடியாது ஒவ்வொரு இடத்துல இருந்து கஷ்டமா இருக்கும் ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே நான் போலாமே அப்படின்னு சொல்லி சொன்ன உனக்கும் அது கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கும் என்ன அர்த்தம் அதாவது இந்த மழையிலையும் நீ போனையானாக்கா எனக்காக ராமருக்காக அந்த மழையிலையும் நனைஞ்சுண்டு மழைன்றது உனக்கு அம்சத்துக்கு பிடிக்காதது பிடிக்காததா இருந்தா கூட பரவாயில்ல ராமருக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணா தாங்கிட்டு நான் போறேன்னு சொல்லி அம்சம் போனா கூட சகே தோழனாக இருக்கிறவன் நண்பனுக்காக எவ்வளவு சக்கத்தை துக்கத்தையும் தாங்கிக்கலான்ற முறையில நீ போனையானா கூட எனக்கு அது மனசு கஷ்டமா இருக்கும் எனக்காக நீ இந்த வழியில போறேன்னு சொல்லி சொல்றதுனால ஆகையால அந்த வழியில போகாதுன்னு அர்த்தம் சஹ்யா சன்னோப்பியனதி சுபக பச்சிமோ நித்ய வருஷ பச்சிமா நித்ய வருஷ எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டே இருந்துருக்கும் நீயும் மழையும் விரும்பாதவன் மழைக்கு விரோதியாக இருந்துருக்கிறவன் நீயும் ஆகையால இப்படி போடுறான் மயில்தான் மழையை விரும்புறது ஹம்சம் மழையை விரும்பாதது பிராச்சீனே து பிரதிஜனபதம் சம்ஹதாவத்புதானாம் இது அனதி சுபகமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்லிட்டார் அதுல இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் ஆசன் நோபின்னு சொல்லி சொல்றார் ஆசன் நோபின்னாக்க கிட்டக்க அப்படி போனா கிட்டக்கவா வந்துடும்னு அர்த்தம் அது கிட்டக்க இருந்திருந்தா கூட இத வண்டி ஓட்டுறவெல்லாம் சொல்லுவா ரைடிங்ல இந்த மார்க்கம் ஒரே கல்லு முழுமா ரோடு நன்னா இருக்காது ஆனா சீக்கிரமா ஒரு 10 கிலோமீட்டர் குறைச்சலா போகும் 10 குறைச்சல போயிடலாம்னு சொல்லி சொல்லுவார் இந்த மார்க்கம் 5-6 மைல் அதிகமா தான் இருந்துட்டு இருக்கும் ஆனா அதுல போகச்சேயே அந்த வழியே ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கும் போறதே ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போறதே தெரியாத போகலாம் அப்படின்னா எல்லாரும் எதை விரும்புவாள்னாக்க கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல போகச்சே சுகமாக இருக்கக்கூடிய மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தை தான் விரும்புவா இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையா சஹ்யமலை வழியா போறது ஒரு கால் சுகமாக அதாவது கிட்டக்க இருந்தாலும் இருக்கலாம் அந்த இருக்கிற கஷ்டத்தையும் நீ பொறுத்துக்கிறேன்னு நீ சொன்னாலும் சொல்லலாம் அப்படி சொன்னா கூட அதை காட்டிலும் நாம் விரும்புறது என்னன்னா நீயும் கஷ்டப்பட வேண்டாம் போறதையும் சந்தோஷமா இருக்கணும் எத்தனையோ அதிசயங்கள்லாம் இங்க நடக்க போறது நீ போற இடங்கள்ல அதெல்லாம் பார்த்துட்டு நீ சந்தோஷமா போனா எனக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கோன்றதுனால
அதை விட்டுட்டு இது போட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல பிராச்சீனே து பிரதிஜனபதம் சம்ஹதாவத்புதானாம். இப்ப இந்த வழியில போனோம்னா பிரதிஜனபதம் என்பதாக சொல்ற ஜனபதம், ஜனபதம்னு சொன்னா இந்த நகரங்கள். இந்த பிராச்சீனம்னு சொல்ற வார்த்தத்தினாலேயே ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப கொண்டாட தகுந்ததுன்னு அர்த்தம். இன்னொரு வழி அது ரொம்ப சுலபம், எல்லாராலையும் சந்தோஷமாக அங்கீகரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதோடு மாத்திரமில்லை, அந்த பிராச்சீனன்றது எல்லாம் தேஞ்ச வழி. பிராச்சீனன்றதுக்கு இன்னொரு அர்த்தம், பிராக்திக்கு அதாவது கிழக்கு மேற்குன்ற முறையில் கிழக்குன்றது அர்த்தமாகுது. பிராச்சீனன்றதுக்கு பழமைன்றது அர்த்தம். வழியில் தேய்ந்த வழி இருக்க, புது வழியை காட்டிலும் எல்லாரும் போன வழி இருக்க அது ரொம்ப விசேஷம். அப்போ நாம தெற்கு நோக்கி போகச்சே பிராச்சீன கிழக்கு முகமா போனோமானாக்கா தட்சிண தேசம் பத்தி பிராக்திசா கர்த்தவியம். கிழக்கு திக்கு வடக்குலேருந்து போறோம், வடக்குலேருந்து போகச்சே நடில இருக்கும், மேற்காலையும் போகலாம் கிழக்காலையும் போகலாம், நீ கிழக்கால போகணும் அப்படின்னு சொல்ற. பிரதி ஜனபதம், ஜனபதம்ன்றது ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு நகரத்துலையும் அற்புதமாக இருக்கும், ஆச்சரிய வஸ்துலாம் பார்க்க போறோம், ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க போறோம். பிராச்சீனே து பிரதி ஜனபதம் சம்ஹதாவத்புதானாம் மக்னா திருஷ்டி கதமபி சகே மத்கிருதே தே நிவாரியாம். பசங்களை எதனா ஒரு காரியத்துக்கு அனுப்பிச்சோம்னாக்க வழியில எதனா ஒரு அந்த காலத்துலாம் விளையாட்டு காண்பிச்சுட்டு இருப்பான், வழியில யாரன்னா விளையாட்டு காண்பிப்பான், வழியில இருந்து இந்த பொம்மலாட்டுக்காரன்னு சொல்லி சொல்லுவான் அவன் எதனா காண்பிப்பான். இன்னும் வந்து இன்னும் சில பேர்கள்லாம் இந்த லம்பாடிகள்லாம் மேல மேல அந்த எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் காண்பிட்டு அதுல வேடிக்கை பார்த்துட்டு அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்றுங்கள். அந்த மாதிரி ஹம்சம் வந்து அங்கங்க எத்தனையோ அற்புதங்கள்லாம் இருக்கு, அதை பார்த்தா அப்படியே அதுலயே மூழ்கிடுவோம், அதே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவனே. அப்படி பண்ணிட்டேன்னா என்ன பண்றது, வந்த காரியமே கெட்டு போயிடும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா போய் சீதையின்ற சமாச்சாரம் சொல்லணுமோ அது சொல்ல முடியாத நாளாகிவிடும். அதுக்காக அங்க எத்தனையோ விசேஷங்கள்லாம் இருந்தா கூட மக்கிருத்தையே எனக்காக நான் உன்னை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எனக்காக நீ அதில் எல்லாம் பார்த்து ஈடுபடக்கூடாது, மக்கிருத்தே தே நிவாரியா, அதுலேருந்து நீ விடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு ஆச்சாரியபரமான அர்த்தம், ஹம்சத்துக்கு சொல்ற அர்த்தத்தை காட்டிலும் ஆச்சாரியபரமான அர்த்தம் இருந்துட்டுருக்க இன்னும் சால பொருந்துவதாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்லணும். என்னன்னா ஆச்சாரியாவை பார்த்து சொல்லி சொல்ற, மார்கோ சம்யக் மம ஹனுமதா வர்ணித்தௌ துவை துவவுன்னு சொல்லி சொல்லிட்ட. ஆச்சாரியன மோட்சோபாயங்கள் ரெண்டு என்பத சொல்லிருக்கேன். மோட்சோபாயம்ன்றது பக்தி, பிரபத்தின்றது ஒண்ணு, அதாவது பக்தி ஒரு மார்க்கம், பிரபத்தி ஒரு மார்க்கம். இப்ப இந்த பக்தி மார்க்கத்துல போறதா பிரபத்தி மார்க்கத்துல போறதா எப்படி போறது? இப்ப ஆச்சாரியால் தான் அதை உபதேசம் பண்ணணும், ஆகையால அவளுக்கு சொல்றதுக்காக பெருமாளே சொல்லி சொல்றார். ஹே சக்கேன்னு சொல்லி சொல்ற பெருமாளுக்காக ஆச்சாரியால் இந்த லோகத்துக்கு வந்து நமக்கெல்லாம் சகாரம் பண்றவாளாக இருந்திருக்க. ஹனுமதா அப்படின்னு சொன்ன அனும சப்தம் இந்த இடத்துல வேதத்தை சொல்றது. ஹனு அப்படின்னா சிக்கு, அதாவது தாடை. ஹனுமத்தான தாடை இருக்கிறவா, தாடை இருக்கிறவான்னா வாய் இருக்கிறவா, முகம் இருக்கவா, ஸ்ருதி. அந்த ஸ்ருதியினால சொல்லப்பட்டதாக இருந்துருக்கு, ஸ்ருதிமான மூலமான மார்க்கம். பெருமாளை அடைவதற்கு இரண்டு மார்க்கங்கள் உள்ளன, அவை பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. பக்தியா பரமையா வாபி பிரபத்தியாவா மகாமதே பிராபியோகம் நான்யதா பிராபியா மம கைங்கரிய லிப்சுபிஹி. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவர்களாக இருந்தால்னாக்கா அவ பக்தியோ பிரபத்தியோ தான் ஆசிரியத்துதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ற.
இப்ப மீது தவிர மீதியாக சொல்லப்பட்டவை எத்தனையோ இருக்கு. காஞ்சி மரணம், காஞ்சி ஜனனான் முக்திஹி, காசி மரணான் முக்திஹின்னு சொல்லிருக்கு. இந்த க்ஷேத்திரம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு க்ஷேத்திரவாசம் சொல்லிருக்கு. புருஷோத்தமத்துவ ஜானம், யார் பரம புருஷனாக இருக்கேன்ற ஜானம், நாம சங்கீர்த்தனம், கர்மயோகம், ஞான யோகம் இவைகள்லாம் சொல்லிருக்கு. இவைகளுக்கெல்லாம் சாட்சாத் உபாயத்துவம் கிடையாது, பரம்பரையா உபாயம் இருந்தது, உபாயமாக இருந்ததை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. தயோகோ பச்சிமஹா சஹ்யா சன்னஹா, தயோகோ பச்சிமஹா. இப்ப இது ரெண்டு சொன்னேரும் இல்லையோ, அதுல ரெண்டு ரெண்டு மார்க்கங்கள்ல அமுக்கியமான உபாயம் முக்கியமான உபாயம்னு ரெண்டு சொன்னாரு இல்லையோ, அதுல எது அமுக்கியமான உபாயம் முக்கியமான உபாயம்னு சொன்ன. பச்சிமமாக இருந்திருக்கிறது ரெண்டு மார்க்கங்கள்ல பிரபத்தின்றது இருந்திருக்க, அந்த பிரபத்தியானது சஹ்யா சன்னஹா, மரணம் வரைக்கும் சகிச்சுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. ஏதத் தேகாவசானேமாம் தத்பாதம் பிராபயஸ்வயம்னு பிரார்த்தனை பண்ணமானாக்கா, தேகாவசானம் எப்போ வருமோ அப்போதான் வரப்படுது, அதுக்கப்புறம் தான் மோட்சம் வரப்படுது. இப்போ அந்த தேகாவதானம் வரைக்கும் நாம என்ன ஆகும் அப்படின்னாக்கா அனதி சுபகான்னு சொல்ற. இப்ப இந்த சரீரத்தோடு இருந்துருக்கிற வரைக்கும் ஏற்கனவே கஷ்டங்கள் எல்லாம் நாம் பட்டுண்டு தான் இருக்கணும். நித்திய வருஷா, எப்ப பார்த்தாலும் நாம் தப்பு பண்ணோம்னா தப்பு பண்ணத்துக்கு சிக்ஷையே வந்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த ஜென்மத்துல இந்த பாபத்தை செய்யக்கூடிய ஜென்மாந்தர பாபங்கள்லாம் சரணாகதியால போகணும்னா அப்போ அந்த பாபாரம்பக பாபத்துக்கும் சேர்த்து சரணாகதி பண்ணா அப்ப போகும். இப்போ பிராச்சீனேது இந்த முக்கியோபாயமாக முதல்ல சொன்னது வேதத்துல சொல்லப்பட்டுறதாக இருந்திருக்கிற பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துல என்னன்னாக்க இதுலையாவது இந்த ஜென்மாவில் இருந்து நாம் கடைசி வரைக்கும் காத்துண்டு மோட்சத்தை அடைகிறோம். அந்த பக்தியோகம் பண்ணமான பிராரப்த கர்மா இருக்கு, பிராரப்த கர்மா எந்த ஜென்மாவில் முடிகிறதோ அந்த ஜென்மாவில் தான் அதுக்கு மோட்சம் இருந்துருக்கு. பிரதிஜன பதம்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த பிராரப்த கர்மா நமக்கு பல பல பிறவிகளை ஏற்படுத்திட்டுனாக்க அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஆயிடும். அதனால அதை கவனத்தோடு தடுத்து நிறுத்தணும் அத்தை. ஆகையால இந்த பக்தியை சொல்றத வச்சுண்டு இப்போ ஒரு ஒரு பிரகாரமான நிர்வாகம் ஆச்சாரியால் பக்தி யோகத்துக்கு விசேஷம் இருந்துருக்கு, பக்தி யோகம் பொறுத்த உபதேசம் பண்ணா அதில் இருக்கிற சிரமத்தை இப்படி சொல்லணும், இல்லை பிரபத்தி யோகத்தை உபதேசம் பண்ணாள்னாக்கா அதுல இருக்கிறது என்னன்னாக்க கடைசி வரைக்கும் நாம அந்த சிரமத்தை பொறுத்துக்கணும்ன்றது சொல்லணும். சமீபத்தி கிட்டையே வந்துடுறதா இருந்தாலும் கூட இதுல இருந்துருக்குன்றத சொல்லணும்னு சொன்னார். இப்போ இத ரெண்டுமே இதுல பிராச்சீன சப்தத்துல பிரதிஜன பதம்னு சொல்லி சொல்லச்சு, இத மாத்தியும் சொல்லலாம். இங்க என்னன்னா பக்தியோகத்துல ஒரு விசேஷம், பிரபத்தியில ஒரு விசேஷம். பக்தி யோகத்துல என்ன விசேஷம்னாக்க அந்த பக்தி யோகம் உபாய தசையிலேயே பகவத் அனுபவம் ஏற்படுறதுன்றது இருக்க ஒரு விசேஷம். பிரபத்தியில என்ன கஷ்டம்னாக்க அந்த பிரபத்தின்றத அனுஷ்டானம் பண்ணினாலும் கூட சம்சாரம் இருக்கிற வரைக்கும் நம்ம சிரமத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்துருக்கோம். பக்தி யோகம் பண்றவன் அப்பவே பகவத் தியானத்துல இருந்துருக்கிறதுனால அந்த சமயத்திலேயே அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடியது அங்கங்க பகவத் விஷயம் தவிர மீதி விஷயங்கள்ல தடங்கலாக இருக்கக்கூடியதுன்றது, அந்த தடங்களை போக்கடிக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கும் சமமாக இருந்துருக்கு. ஆகையால பக்தி பண்ணாலும் சரி பிரபத்தி பண்ணாலும் சரி அதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு கண்ணோட்டம் எப்பவுமே இருக்கக்கூடாது. இதை தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணணும். இன்னும் கேட்டா அடுத்ததாக சொல்லச்சு இந்த பிராச்சீன மார்க்கமாக சொல்லப்படுவது பிரபத்தின்னே சொல்லலாம்னு அடுத்த வழி.
நம்மாழ்வார் மற்றும் நாதமுனிகள் போன்றவர்கள்லாம் பிரபத்தியை தான் பண்ணியிருக்க. அந்த பிரபத்தியை பண்ணியிருக்கிறதுனால அந்த பிராச்சீன மார்க்கம் இருக்க ரொம்ப சுலபமானதுன்னு ஒரு அர்த்தம். எப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம், எப்படி அர்த்தம் பண்ணுவானாக்கா, அங்க சஹ்யாசன்னஹான்னு சொல்றதுக்கு ஆசன்னஹா நெருங்க வருது கிட்டக்க வருது அப்படின்னாக்கா, அது அப்ப இன்னொரு மார்க்கம் பக்தி மார்க்கத்துல என்ன சொல்ற நித்திய வருஷமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லச்சு. அந்த பக்தி மார்க்கத்துக்கு போகணுமானாக்கா அதுக்கு பிரதிபந்தகங்கள் ரொம்ப அதிகம். பிரபத்தி மார்க்கத்துக்கு பிரதிபந்தகங்கள் குறைவு. ஒண்ணு, அந்த அனுபவங்கள்ல வரச்சே இந்த பிரபத்தி மார்க்கத்துல இருக்கச்சே, நாம சரணாகதி பண்ணவனாக இருந்தாலும் கூட சம்ஸ்கிருதியில தொடர்றதுனால இந்த பிரகிருதிகள்ல இருக்கக்கூடிய ஆசையும் நமக்கு வரதான் வரும். அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு அந்த அதுக்கு உண்டான குட்டி குட்டி சிக்ஷையெல்லாம் அனுபவிக்காமல் போறது இருந்துருக்க, அதுதான் இந்த பிராச்சீன பந்தாவை ஆசிரியக்கிறதுனால ஏற்படக்கூடிய விசேஷம்னு தாத்பரியமாகவும் சொல்லலாம். இப்படி ஆச்சாரியால் பக்தியோகம் பிரபத்தின்ற ரெண்டு வழிய சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணி அவளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வழிய அவ காண்பிச்சு கொடுக்கணும்ன்றதுதான் இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறார். மார்க்கௌ சம்யக் மம ஹனுமதா வர்ணிதௌ த்வௌ தயோஸ்தே ஸஹ்யாசன்னோப்யநதி சுபகஃ பஷ்டிமோ நித்யவர்ஷஃ பிராச்சீனே து பிரதிஜனபதம் சம்ஹதாவத்புதானாம் மக்னா திருஷ்டிஃ கதமபி சகே மத்கிருதே தே நிவார்யா. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறது, ஒரு காரியத்துக்காக நம்ம கிளம்பி போனோம்னாக்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த காரியத்து ஒன்னையே அதை நிறைவேற்றுவது, அதுவும் ஒருத்தருடைய க்ஷேமத்துக்காக பிறருடைய க்ஷேமத்துக்காக நல்லதுக்காக நாம் அந்த காரியத்தை பண்ணோம்னா அந்த காரியம் பண்ற வரைக்கும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை சிதறடிக்க கூடாது என்பதும் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகமும் நமக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா ஆர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.